உலக சினிமா ரிவியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் த்ரூ த ஆலிவ் ட்ரீஸ். இந்த படத்தோட இயக்குனர் அப்பாஸ் கைரோஸ்டமி. இந்த படம் 1997 வெளியாகிருக்கு. இந்த படம் ஒரு ஈரானியன் ஃபிலிம். அப்பாஸ் கைரோஸ்டமி எடுத்த வேர் இஸ் த ஃப்ரெண்ட்ஸ் ஹோம், த விண்ட் வீல் கேரியர்ஸ், கோகஸ் ட்ரையாலஜி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ன்ற படத்தை பற்றி பேசியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இது கோகஸ் ட்ரையாலஜியோட லாஸ்ட் பார்ட்டு தான் த்ரூ த ஆலிவ் ட்ரீஸ். இந்த படம் ஈரானிய நாட்டிலிருந்து பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் பண்ணப்பட்டது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு இயக்குனர் படம் எடுக்கிறதுக்காக ஈரான் நாட்டுக்கு வராரு. அங்கே இருக்கிறவங்களே ஆர்டிஸ்டாகவும் போடுறாரு. அப்படி ஆர்டிஸ்ட்டாக அவர் போடும்போது ஒரு ஆக்டர் வந்து நல்லா நடிக்கல, அதனால் இன்னொரு ஆக்டர் வந்து கூப்பிட்டு வராரு. இன்னொரு ஆக்டர் அந்த ஹீரோயின்கிட்ட பேசும்போது அந்த ஹீரோயின் வந்து அந்த ஆக்டருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கல. இந்த டைரக்டருக்கு வந்து சந்தேகம் ஆடுது, எதுக்காக ஹீரோயின் இந்த ஆக்டர் கூட பேச மாட்டாங்கன்னு இவருக்கு சந்தேகம் எழுது. அதனால் அந்த ஆக்டர்கிட்ட போய் கேட்குறாரு. அந்த ஆக்டர் என்ன சொல்கிறான்னா, நான் அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தேன், அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், அந்த பொண்ணு வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால அந்த பொண்ணு என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த படம் எடுக்கும்போது அந்த ரெண்டு லவர்ஸ்க்கும் உள்ள நிகழ்ச்சிகளை பேஸ் பண்ணி தான் த்ரூ த ஆலிவ் ட்ரீஸ்ன்ற படம் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் என்னென்னா லொக்கேஷன் தான். அப்பாஸ் கைரோஸ்டமி டைரக்டர் மெயினாக லொக்கேஷனை பேஸ் பண்ணி தான் ஃபிலிம் எடுப்பார். இந்த கோகஸ் ட்ரையாலஜி முழுவதும் ஈரான் நாட்டில் ஒரு பகுதி பூகம்பத்தால் அழிஞ்சு போச்சு, அந்த பேஸ் பண்ணி தான் இந்த கோகஸ் ட்ரையாலஜி வந்து எடுத்திருப்பார் அப்பாஸ் கைரோஸ்டமி டைரக்டர். இந்த கோகஸ் ட்ரையாலஜியில் பெஸ்ட்டான ஃபிலிம் என்னென்னா த்ரூ த ஆலிவ் ட்ரீஸ் படம் தான். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் எல்லாராலும் பேசப்பட்டது. என்ன காரணம்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் யூடியூப்பில் இருக்குது, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மேலே கேமரா வச்சு எடுத்திருப்பாரு. அங்கே நடக்கிற விஷயம் தான் இங்கே நம்ம ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக இந்த படத்தோட ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாமலே போவோம். ஆனால் இந்த படத்தோட மியூசிக் ஒரு ஹாப்பியாக இருக்கிறதாலையும் கடைசி அந்த பையன் ஓடி வர்றது நம்மளுக்கு தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. ஸோ அதனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டேரக்டர் கிட்ட கேள்வி கேட்டாங்க, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்கன்னு. அதுக்கு இந்த டேரக்டர் சொன்னார், இதை பார்க்குற ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது, அவங்க என்ன எடுத்துக்கிறாங்களோ அது அவங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பாஸ் கைரோஸ்டமி இயக்குனர் முதல் முதல்ல ஒரு ப்ரொபஷனல் ஆக்டர் தன்னோட படத்தில் கொண்டு வந்தது யாருன்னா முகமது அலின்ற ஒரு ஆக்டர் தான். அந்த ஆக்டர் நடித்த கபேன்ற படத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த கோகஸ் ட்ரையாலஜியில் அப்பாஸ் கைரோஸ்டமி டேரக்டருக்கு பேர் வாங்கி கொடுத்த ஃபிலிம் எதுனா வேர் இஸ் த ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் தான். ஆனால் எல்லாரோட ஃபேவரட் ஃபிலிம் என்னென்னா த்ரூ த ஆலிவ் ட்ரீஸ் படம் தான். குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் த்ரூ த ஆலிவ் ட்ரீஸ் தான். இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு எதுக்காக நீங்கள் பார்க்கலான்னா, உங்களுக்கு லவ் பேஸ்டு ஃபிலிம் பிடிக்கும், அதுவும் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஈரான் ஃபிலிம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரபிள் கிளைமேக்ஸாக இருக்கும். இதே மாதிரி நல்ல ஃபிலிமோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகியிருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்கள், அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.